இப்போ நீங்கள் பேச போகிற டாபிக் வந்து ஃப்ளாட் எர்த் தியரி. இதை பற்றி தான் ஃபுல்லாகவே பேச போகிறோம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக் குள்ள போகலாம். முதல்ல வந்து இந்த ஃப்ளாட் எர்த் தியரி வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவரை பற்றி முதல்ல பேசிவிட்டு அதுக்கடுத்து வந்து இந்த ஃப்ளாட் எர்த் தியரினா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஃப்ளாட் எர்த் தியரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருனா சாமுவல் பெர்லி ரோபத்தம்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எப்போ பிறந்தானா 1816 வருஷத்தில் வந்து இவர் வந்து பிறந்தான்னு சொல்கிறாங்க. 1884வது வருஷம் இவர் வந்து இறந்து போயிட்டார். இவர் வந்து எர்த் இஸ் நாட் ஏ குளோபுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த பேப்பர் வந்து வெறும் 16 பக்கம் உள்ள ஒரு பேம்ப்ளெட் பேஜ் தான். இந்த பேஜ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணார்னா 1849 வந்து இவர் பப்ளிஷ் பண்ணார். லேட்டராக வந்து இந்த 16 பக்கம் உள்ள பேம்ப்ளெட் வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொன்னாங்க. அது வந்து 1849ல் வந்து இதை வந்து 400 பக்கம் உள்ள ஒரு புக்காக வந்து ரிட்டர்ன் பண்ணி டீபாக்சன் பண்ணி மறுபடியும் வந்து ரீபப்ளிஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தன்னோட 9வது வயசுலேயே வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ளாட் எர்த் தியரினா என்னென்னு சொல்கிறேன். ஃப்ளாட் எர்த் தியரினா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எர்த்து வந்து குளோபுன்னு சொல்லி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் எர்த் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் படிச்சிருப்போம். ஆனால் வந்து இந்த ஃப்ளாட் எர்த் தியரின்னு சொன்னால் நம்ம எர்த் வந்து குளோபல்னா இல்லை, இது ஒரு ஃப்ளாட்டான பிளானட்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து இவங்க ஃப்ளாட்டான பிளானட்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு சயின்டிஸ்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மிக மிக நீளமான ஒரு ரிவர் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மிக நீளமான ஒரு ரிவரில் வந்து ஒரு சைடில் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து டெலிஸ்கோப்பு வழியாக அந்த போட்டை பார்க்குறாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு போட்டில் இருக்கார். இந்த போட்டில் போய் ட்ராவல் பண்ணி இந்த ரிவர் அந்த ரிவர் மிக நீளமான ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவரில் வந்து இந்த எண்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து டெலிஸ்கோப் வழியாக வந்து அந்த போட் மூவ் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து எர்த் வந்து ரவுண்டாக இருந்தனா ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த போட் வந்து மறைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த போட் வந்து மறையாமல் 6 கிலோமீட்டருக்கு மேலேயும் போயிட்டு இந்த போட் வந்து டெலிஸ்கோப்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து எர்த்து வந்து ஃப்ளாட்டாக எர்த்து வந்து ஸ்பெரிக்கலாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஃப்ளாட்டான பிளானட் தான் சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்டிஸ்ட் வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம பூமியில் வந்து கிராவிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து கிராவிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்க? இதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நான் அந்த எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். நம்ம பூமி வந்து ஒரு ஃப்ளாட்டான பிளேஸ் தான் இருக்கும்னு சொல்லி, ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கும்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு தட்டை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தட்டு தான் வந்து நம்ம பூமி. அந்த தட்டு வந்து வேகமாக வந்து மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது, அப்வோர்ட்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நீங்கள் வண்டியில் நீங்கள் போகும்போதே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. வண்டி வந்து வேகமாக போகும்போது நம்ம வந்து பின்னோக்கி தள்ளப்படுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம குளோப் வந்து அந்த குளோப் வந்து மேலே வேகமாக போகிறதுனால வந்து அந்த மேலே வேகமாக போகிறதுல வந்து அந்த ஸ்பீடில் வந்து மனுஷங்க வந்து பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. பின்னோக்கி தள்ளப்படுறதுனால மனுஷங்க வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இவங்க வந்து சூரியனை தான் சூரியனை சுற்றி வந்து குளோபுன்ற கான்செப்டை மாற்றி, குளோப் வந்து சூரியன்லாம் சுற்றலை, இவங்க வந்து குளோப் வந்து நேராகவே மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ வந்து சூரியன் எப்படி சூரியனோட வெளிச்சம் வந்து நமக்கு எப்படியும் கிடைக்கும்னு நீங்கள் கேட்பீங்க. சூரியனோட வெளிச்சம் எப்படி கிடைக்கும்னா, இந்த சூரியனோட கான்செப்டையும் இவங்க மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, சூரியன் வந்து மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. எர்த்துக்கு மேலே தான் சூரியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரியனும் மேல் நோக்கி இப்போ சூரியனும் மேல் நோக்கி போது, எர்த்தும் மேல் நோக்கி போது. அதனால் வந்து சூரியனுக்கும் எர்த்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் இருக்குது, குறிப்பிட்ட கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து சூரியனும் பூமியும் வந்து மேல் நோக்கி போகிறதுனால சூரியனும் பூமியும் வந்து இடிக்காமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னால தான் வந்து மனுஷங்க வந்து இடத்துலையே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேறு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளாட் தேரின்னு சொல்கிறீங்களா, அந்த ஃப்ளாட் தேரியில் வந்து சுற்றி தண்ணி வந்து இருக்குது. தண்ணி ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ்னால் வந்து தண்ணி வந்து கீழே போயிடும் இல்லையா? அந்த தண்ணி வந்து கீழே போயிடும் போது நம்ம பூமியில் வந்து தண்ணியே இருக்காது. ஃப்ளாட்டான பிளேஸ்னால் வந்து தண்ணி கீழே போயிடும். ஏன் வந்து தண்ணி கீழே போகலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கும் வந்து இங்கே இன்னொரு பதில் வச்சுருக்காங்க. என்ன பதில்னா, இப்போ மறுபடியும் வந்து அந்த பிளேட்டை எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன். அந்த பிளேட்டை சுற்றி வந்து ஒரு ஐஸ் வால் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஐஸ் வால் வந்து பில்ட் பண்ண மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ் வால் தான் வந்து தண்ணியெல்லாம் வெளியே விடாமல் வந்து தண்ணியெல்லாம் வெளியே போகாமல் இந்த ஐஸ் வால் தான் வந்து தடுத்து நிறுத்துன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ஐஸ் வால் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம மனுஷங்க எல்லாமே வந்து அவுட்டர் ஆஃப் ஸ்பேஸில் வந்து விழுந்துருவோம், அவுட்டர் ஸ்பேஸில் வந்து நம்ம விழுந்துருவோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சீசனையும் கூட மாற்றி இந்த ஃப்ளாட் தியரியில் சொல்கிறாங்க. நம்ம சீசன்னா எப்படின்னா, குளோப் வந்து ரொட்டேட் ஆகும்போது சூரியன் சைடில் ஆப்போசிட்டாக ரொட்டேட் ஆகும்போது விண்டர் சீசனும், சூரியன் பக்கமாக சுற்றும் போது நம்ம வந்து சம்மர் சீசனும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம குளோப் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு, சூரியன் வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. குளோப் சுத்தம் போது இந்த தட்டு, இப்போ மட்டும் வந்து அந்த தட்டு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்போ வந்து தட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைட் சொல்லும் போது அந்த நடுவில் வந்து சின்ன சின்ன கண்ட்ரிலாம் இருக்கல, பெரிய கண்ட்ரி இந்தியா, பாகிஸ்தான், யூஎஸ், யூகே இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்கல. இந்த கண்ட்ரியில் என்ன ஆகும்னா, ரொட்டேட் ஆகும்போது சூரியனோட வெளிச்சம் போட்டு அந்த சைட்லலாம் சம்மருன்னு இருக்கணும். சூரியனோட லைட்டாக வெளிச்சம் படாத இடத்துலாம் என்ன பண்ணுங்கன்னா, அதெல்லாம் வந்து விண்டர் சீசன் சொல்கிறாங்க. அந்த சூரியனோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
இந்த சூரியன் வந்து மேலே நோக்கி இருக்கும், சூரியன் வந்து மேலே நோக்கி இருக்கும், அதே மாதிரி வந்து எர்த்து வந்து கீழ் நோக்கி இருக்கும். கீழ் நோக்கி இருக்கனால வெளிச்சம் வந்து டேரெக்டாக படுற இடம் வந்து சம்மர்னு சொல்கிறாங்க, வெளிச்சம் வந்து படாத இடத்த வந்து வின்டர் சீசன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து ஃப்ளாட் தேரியை வந்து நீங்கள் சொல்லுவீங்க, ஃபோட்டோஸ்லாம் நிறைய குளோபல் ஃபோட்டோஸ் தான் இருக்குது, இந்த ஃப்ளாட் தேரி படி ஒரு ஃபோட்டோஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாட் தேரி ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இவங்க நம்பக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, மூனில் வந்து முத முதல்ல அமெரிக்கா வந்து போனதான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் காட்டினாங்க, ஆனால் வந்து இன்னும் கூட அந்த ப்ரூஃபை வந்து அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல. நிலவுக்கு வந்து யூகே தான் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல. இது ஒரு கான்செப்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்பவே முடியாது. யார் கூட வேணாலும் மாப் பண்ண முடியும், யார் வேணாலும் யார் கூட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்லேயே நம்மளால் பண்ண முடியாதெல்லாம் பண்ணவே முடியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய டிசைன் இருந்தாலும் ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் வந்து இவங்க வந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கணக்கெடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து இவங்க வந்து ஃபோட்டோஸை நம்பலன்னு சொல்கிறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளாட் தியரியை கிறிஸ்பியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த குளோபல் எர்த் இஸ் நாட் ஏ குளோபல்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரீ வேறு வந்து இந்த புக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட சைஸ் வந்து 225 பேஜ் சம்திங், 200 பேஜ் மேலே தான் இருக்குது. இவங்க வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு கான்செப்டாக வந்து லைன் பை லைனாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இவங்க இன்னொன்று இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாங்க, நம்ம எர்த்து வந்து சூரியனால் மட்டும்தான் அழியும்னு சொல்கிறாங்க, அதாவது நெருப்பால் மட்டும்தான் அழியும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் இருக்குது. இதை வந்து நீங்கள் டீப்பாக வந்து அந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் வந்து அந்த புக்கை படித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தெரிஞ்ச ஒரு சின்ன டாபிக். ஓகே பாய்.